சீமை கருவேல மரங்கள் அகற்ற விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி 2015 சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி, நீதிபதிகள் எம் பி சந்தோஷ், எம் சுந்தர் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் ஆஜராகி வாதாடிய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியதாவது, சீமை கருவேலம் என்னும் வேலிக்காத்தான் இந்த மரம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்பொழுது பேய் மரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு வழக்கு மன்றத்துக்கு வந்தபோது ஒரு கமிட்டி ஏற்கனவே அமைத்திருந்தார்கள் அல்லவா, அதில் வன இலாக்காவை சேர்ந்த அதிகாரிகள் இருந்ததினால் அவர்கள் இதை இந்த வேலிக்கருவிலை நீக்குவதற்கு அவர்களுக்கு முதலிருந்தே ஒரு உடன்பாடு இல்லை. 180 வழக்கறிஞர்கள் கமிஷனராக நியமிக்கப்பட்டார்கள். நாங்களே நேரடியாக போய் ஈடுபட்டோம். நீதிபதி அவர்கள் கமிட்டி தான் ரிப்போர்ட் கொடுத்து விட்டது என்று சொன்னபோது நான் இதிலே பார்ட்டியின் பெர்சனாக நான் தாக்கல் செய்திருக்கிற மனுவில் உலக நாடுகளில் நடைபெற்ற ஆராய்ச்சி முடிவுகளெல்லாம் வைத்திருக்கிறேன், இந்தியாவிலே பல ஆராய்ச்சி நிறுவனங்களினுடைய முடிவுகளெல்லாம் வைத்திருக்கிறேன் உடன் வாங்கி பார்த்தார். பார்த்து புரட்டி பார்த்தவுடன் தலைமை நீதிபதி நிச்சயமாக இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார். அவர் பார்க்கும்போதே தெரிந்தது, நான் உலக நாடுகளினுடைய எல்லா நாடுகளினுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய ரிப்போர்ட்டும் வாங்கி அதில் வைத்திருந்தேன். ஆகவே அவர் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இது நீரி, இந்தியாவிலே மிகச்சிறந்த ஆராய்ச்சி ஆய்வு நிறுவனமான நீரி அந்த நேஷனல் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பி ஏற்கனவே அனுப்பிய கமிட்டி ரிப்போர்ட் சரிதானா, இவர்கள் எழுப்பிய ஆட்சேபனைகள் சரிதானா என்று அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அது June 10 அன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன். ஏனென்றால் நாங்கள் நேரடியாக இந்த சீமக்கருவிலை நீக்க வேண்டும் என்று நாங்கள் பாடுபட்டிருக்கின்றோம். இந்த இன்றைக்கு தலைமை நீதிபதி சாஹி அவர்களும் நீதியரசர் சுந்தரேசன் அவர்களும் நீதியரசர் சுந்தர் அவர்களும் ஆகிய மூவருடைய அமர்வு மிகப்பெரிய வெற்றியை இந்த வேலிக்கருவிலை நீக்குவதற்கு ஒரு வழியை அமைத்துக் கொடுத்திருப்பதிலே சமீப காலத்தில் நான் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்த நாள் எதுவுமே இல்லை.